தனியா ஜெபம் பண்ணி அபிஷேகம் வாங்குறது இல்ல, தனியா ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட வாக்குத்தத்தம் கேட்கறது இல்ல. தீர்க்க தரிசனம் குறி கேட்போம், உங்களுக்கு விளங்கவே மாட்டேங்க பாருங்க. சும்மா அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பீங்க, விளங்காத மாதிரி. முதல்ல கர்த்தர் பேசினார், டைரக்டா கேள்வியெல்லாம் இருந்துச்சு, பேசின சத்தம் இருந்துச்சு. இப்ப சத்தம் இல்ல, வார்த்தை இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப ஐயா நீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, கைய வளைங்க பிரதர், தலையில வச்சா என்ன தெரியுது, கருப்பா இருக்கு, கண்ணை மூடா கருப்பா தான் தெரியும். இப்ப முந்தி முட்டி போட்டா வசனம் கிடைச்சிருச்சு, இப்ப முந்தி முட்டி போட்டு ஜெபம் பண்ணா வார்த்தை உடனே கிடைச்சது. வசனத்தை திறந்தா உடனே பேசினாரு. சர்ச்சில் போய் ரபா ரபான்னு அந்நிய பாஷை பேசினா ஆவியில நிரம்புது, உடனே தீர்க்க தரிசனம் வருது. பிரசங்கத்துல பேசுறாரு, ஆராதனையில பேசுறாரு, அனௌன்ஸ்மெண்ட் மூலியம் கூட பேசினார். இப்ப ஒண்ணும் இல்லை, அதனால யாரும் கிடையாது, மண்டையாவது கொண்டையாவது கொடுப்போம், எதையாவது கொடுத்து என்னத்தையாவது நீங்க ஆட்டி கீட்டி எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. சொன்ன ஆமா, இப்ப யாரை தான் டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்கு, மனுஷனை.